விவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாருக்கும் ஈத் முபாரக். எனக்கு ஈத் இப்போ நான் எப்படி போச்சுங்கிறத விலாகாக எடுத்திருக்கேன். வாங்க என்னென்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அல்ஹென்னா அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜை பற்றி சொல்லிடுறேன். அல்ஹென்னா அவங்க கிட்ட தான் ஹென்னா வாங்குவோம். ஹென்னா கோன் 100% ஆர்கானிக் அண்ட் ஹோம்மேட். இந்த ஈத் பெருநாளைக்கு ஹென்னா போடுறதுக்கு ஆர்டர் எடுத்தாங்க. ஸோ நானும் என் தங்கச்சும் போய் ஹென்னா போட்டுக்கிட்டோம். அதை விட ஸ்டெயின் உருகாது, ஃபேடு தான் ஆகும், அலர்ஜிலாம் ஆகாது. ஸோ உங்களுக்கு ஹென்னா கோன் வேணுங்கிறவங்க அல்ஹென்னா இன்ஸ்டா ஐடியா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் டீட்டெயில் வேணுங்கிறவங்க அல்ஹென்னா இன்ஸ்டா பேஜில் செக் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸை அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அல்ஹென்னா ஹோம்மேட் கோனை அவங்க கிட்ட போட்டுக்கிட்டோம் நானும் என் தங்கச்சும். அந்த பிக்கு தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இந்த ஈதுக்கு ட்ரெஸ் வாங்கலை, சாரீ வாங்கிக்கிட்டோம் நானும் என் தங்கச்சோம். இது என்னுடைய சாரீ. இது என் தங்கச்சியுடைய சாரீ. இது அம்மாவுடைய சாரீ, டபுள் கலர் சாரீ. இது ஃபஸ்ட்டு காமிச்ச சாரீ டிசைன் தான் இது, பட் கலர் தான் வேறு. இது அண்ணன் ஒய்ஃபோட சாரீ. இது அண்ணன் பையனோட ட்ரெஸ். இது எங்களுடைய காஸ்மெட்டிக்ஸ். இது இயரிங் ரெட் என் தங்கச்சோடது, பிளாக் என்னுடையது, ப்ரேஸ்லெட் ஒயிட் என்னுடையது, பிளாக் என் தங்கச்சியுடையது, நேவி ப்ளூ பேங்கிள் என்னுடையது, ஸ்கை ப்ளூ பேங்கிள் என் தங்கச்சியுடையது. ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணியாயிடுச்சு, தொழுகைக்கும் ரெடி ஆயிடுச்சு. 2 இயர்ஸ் முன்னாடி பள்ளிவாசலில் தொழுகுவோம், ஆனால் கொரோனாவால் வீட்டிலேயே தொழுகிற சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு. அதனால் வீட்டிலேயே தொழுதாச்சு. எல்லாரும் சேஃபாக இருங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்காகவும் துவா செய்யுங்க. தொழுது முடித்ததும் சாப்பிட போயாச்சு. ஈத் ஸ்பெஷல் வட்டில் பொண்ணா சுளியா அம்மா செஞ்சு வச்சுருந்தாங்க. கோழியானம், இடியாப்பம், புரோட்டா தெரிஞ்சவங்க வீட்டிலேயே செஞ்சு சேல்ஸ் பண்ணாங்க, அதை வாங்கியாச்சு. சாப்பாடும் பிளேட்டில் வச்சு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. பிரியாணியும் சைட் பை சைட் ரெடி ஆகிடுச்சு. நான் ஃபுல்லாக ரெசிபி கவர் பண்ணல, நிறைய வேலை இருந்ததுனால ஒரு சில கிளிப்பிங் தான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இந்த ரெசிபி வேணுங்கிறவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நான் தனியாக வீடியோ எடுத்து நான் போடுறேன். ஃப்ரை பண்ண ஆனியனும் இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம். அதே மாதிரி முந்திரியும் திராட்சையும் ஃப்ரை பண்ணி அடிச்சிருந்தேன், அதையும் இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம். இப்போ மல்லித்தலையை சாப் பண்ணி வச்சிருந்ததை இந்த மாதிரி சுற்றியும் தூவி விட்டுக்கலாம். லாஸ்டாக ஃபுட் கலர் வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிக்கோங்க, நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை மூடி தம்மில் போட்டுடலாம் ஒரு 40 மினிட்ஸ்க்கு. 40 மினிட்ஸ் மேலே ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாஸ்மதி ரைஸில் தான் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி செஞ்சுருக்கோம்.
லைட்டாக அப்படியே கிளறி விட்டுடலாம் ரைஸ் உடையாமல். இப்போது எல்லா சைடும் நல்லா கிளறி விட்டாச்சு, ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இனிமேல் சாப்பிட வேண்டியதுதான். இன்றைக்கி வாழை இலையில் தான் பிரியாணி சாப்பிட போகிறோம். சிக்கன் பீஸும் வச்சாச்சு, பிரியாணியும் வச்சாச்சு, பிரியாணியில் உள்ள சிக்கன் பீஸையும் வச்சாச்சு, ஆனியன் ரைத்தாவையும் வச்சாச்சு. எல்லாமே வச்சாச்சு, ஆணமும் ஊற்றியாச்சு. இப்போது சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். நான் செய்கிற பிரியாணியை விட அம்மா கையால் செய்கிற பிரியாணி அன்னைக்கு ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு. பிரியாணி சூப்பராக இருந்ததுனால சாப்பிட்டு முடித்தாச்சு. சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுக்க ஆரம்பித்தாச்சு. இப்படி தான் என்னுடைய ஈத் பெருநாள் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.